சீஸ் பிரியாணி செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 2 கப், பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3, இஞ்சி சிறு துண்டு, பூண்டு 6 பல், துருவிய சீஸ் 1/2 கப், நெய்யில் வறுத்த முந்திரி, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, எண்ணெய் உப்பு தேவையான அளவு. செய்முறை: பாசுமதி அரிசியுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து உதிர் உதிராக வடித்து கொள்ளவும். பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயை மிகவும் பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். அடிகனமான வாணலியில் எண்ணெய் விட்டு காய்ந்ததும் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு உதிர் உதிராக வடித்து வைத்த சாதம், துருவிய சீஸ் சிறிதளவு உப்பு சேர்த்து கிளறி இறக்கவும். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை, நெய்யில் வறுத்த முந்திரி தூவி பரிமாறவும். இதோ சுவையான சீஸ் பிரியாணி ரெடி.